பகவத்கீதை 18வது அத்தியாயம் 9வது வகுப்பு 10வது ஸ்லோகம். நத்வேஷ்டிய குஷலம் கர்ம குஷலே நானு சஜ்ஜதே தியாகி சத்வ சமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சய நத்வேஷ்டிய குஷலம் கர்ம குஷலே நானு சஜ்ஜதே தியாகி சத்வ சமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சய. பகவான் இந்த ஸ்லோகத்துல சாத்விகமான தியாகத்தினுடைய பலன் என்ன, இறுதியாக இந்த தியாகி அல்ல இவன் செய்த தியாகம் என்ன பலனை அடைவிக்கும், மோட்சத்தையே இதனுடைய பலனாக இங்கு பகவான் சொல்லிவிடுகின்றார். அதே நேரத்தில் இந்த மோட்சத்தை அடைந்தவருடைய மனநிலை என்ன, மோட்சத்தை அவர்கள் அடைந்து விட்டால் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட மனநிலைக்குத்தான் இந்த தியாகம் கொண்டு செல்லும் என்று சொன்னார். இதில் 4 விதமான பலனை சொல்லுகின்றார் என்று பார்த்தோம். 2வது வரியில் அல்ல முதல் பலனாக முதல் படியாக சாத்விகமான மனம் கிடைக்கும் என்று பார்த்தோம். 2வது படி இந்த சாத்விகமான மனம் சாத்விகமான தியாகத்தை செய்ய வைக்கும் சொல்லி பார்த்தோம். 3வது அந்த தியாகம் ஆத்ம ஞானத்தை தரும். அந்த ஆத்ம ஞானத்தினால் ஒருவன் மோட்சம் என்ற நிறைவை, அமைதியை, ஆனந்தத்தை, மீண்டும் பிறவாத பெருநிலையை, மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான். மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்யுரையேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே சொல்றார். அவ மரணமிலா வாழ்க்கை சொல்லி சொன்னா இந்த உடலோடு மரணமிலா வாழ்க்கை என்பது இல்லை. இந்த உடல் எடுத்த எல்லாருமே, அது அவதாரம் எடுத்த அவதார புருஷர்களும் கூட, ராமனாக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருந்தாலும் கூட, எல்லாரும் என்னாகின்ற இந்த உடலை விட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த ஞானத்தினால் இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் மனதில் அடைகின்ற நிறைவு, நிம்மதி, அமைதி, ஆனந்தம், பிராரப்த நிறைவு வரை இந்த உடலோடு வாழ்ந்திருந்து பிராரப்தத்தின் பிறகு இந்த உடலை விட்டு விதேக முக்தனாகின்றான். உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் ஜீவன் முக்தன், உடலை விட்ட பிறகு அவன் விதேக முக்தன், அவனுக்கு மீண்டும் மறுபிறவி இல்லை. நிலமிசை நீடு வாழ்வார் சொன்னார் பாருங்க. அது போல இந்த இடத்துல மரணமில்லா வாழ்க்கை சொல்லி சொன்னா, உடலோடு மரணமில்லா வாழ்க்கை எந்த சாத்திரமும் சொல்லலை, எங்கே அது நடக்காத காரியமும் கூட. தோன்றிய அனைத்தும் அழியும், இந்த உலகமே அழியக்கூடியதான் தோன்றியது சொல்லி சொல்லும்போது, அப்படி இருந்த அப்படி சொல்லும்போது இந்த உடலோடு என்ன பண்ண முடியும், இந்த உடலுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, இருக்கிற வரையில் இந்த உடலில் வாழ்ந்து உண்மையை அறிந்து இந்த உடலை விட்டு நாம் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். அதனால்தான் நம்ம தர்மத்தில் இறந்து விட்ட பிற்பாடு ஒன்று முறையாக மரியாதையாக நம்ம அடக்கம் பண்ணுவோம் அல்லது எரிச்சிடுறோம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே இந்த உடலை போட்டு ஒன்று நம்ம ரகலை பண்ணிக்கக்கூடாது. நிறைய பேர் ஒளி உடல், அந்த உடல், உடல் மேல் அதிக கவனம், அதெல்லாம் இருக்கப்படும். இதையெல்லாம் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த 4வது படி ஆரம்பிச்சோம். இருந்தாலும் அதுல இன்னும் சில கருத்துக்களை பார்த்தோம். 4வது படி சின்ன சம்சயாக, ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகும் கூட இந்த ஆத்ம ஞானம் என்ன சொல்கின்றது,
நான் ஆத்மா பூர்ணமானவன் நிறைவானவன் அப்படி சொல்லி சொல்றேன். ஆனால் என்னோட அனுபவம் என்னவா இருக்கு, நான் குறைவுடையவன் நிறைவில்லாதவன் துக்க வடிவினன், அது நம்முடைய அனுபவமாக இருக்கு. வேதாந்த சாஸ்திரத்தை தவிர மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது, நீ வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லி சொல்றது, அல்லது ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுன்னு சொல்றது. அதனால என்ன நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, உலகத்தவருடைய கருத்திலும் நமக்கு ஆதரவு இல்லை, நமக்கு சொல்லுகின்ற சாஸ்திரம் குருவை தவிர வேற யாரும் நமக்கு இந்த ஆத்ம தத்துவத்தில் சப்போர்ட்டாகவும் இல்லை. அப்போ நமக்கு என்ன வந்துடுது, சந்தேகம் வந்துடுமோ, அனுபவம் பெருசா சாஸ்திரத்தினுடைய அறிவு பெருசா, ஆகையினால் எடுத்தோடனே நமக்கு வர சந்தேகம், இது உண்மை தானா, ஆரம்பத்திலேருந்து சந்தேகம் வந்துடும். எது மோட்சம் அதில் ஒரு சந்தேகம். அதனால் விளக்க ஆசிரியர் ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க, இது இதெல்லாம் சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு, எது மோட்சம் என்பதில் சந்தேகம் வரும், அடுத்து எது மோட்சத்துக்கான சாதனம் அதுலேயும் சந்தேகம் வந்துடும். கோயிலுக்கு போகிறதா, பூஜை பண்ணுறதா, ஜபம் பண்ணுறதா, யாத்திரை பண்ணுறதா, பாராயணம் பண்ணுறதா, பஜனை பண்ணுறதா, என்ன பண்ணால் தியானம் பண்ணுறதா, என்ன பண்ணால் மோட்சம் வரும், அதுக்கு என்ன சாதனம், இந்த விஷயத்தில் எந்த சாஸ்திரம் நமக்கு சரியான அறிவை கொடுத்து வழிகாட்டும், அதுலேயும் சந்தேகம். அடுத்து ஆத்மாவுடைய உண்மையிலே ஆத்மாவுடைய தன்மை தான் என்ன, அதில் சந்தேகம் வந்துடும். இப்படி எத்தனையோ சந்தேகங்கள், அது எப்போ படிக்கிறதுக்கு முன்னும் சந்தேகம், படித்த பிற்பாடும் சந்தேகம், படிக்கிறதுக்கு முன்னே ஒன்றும் தெரியாமலே சந்தேகம், படித்த பிற்பாடும் நம்ம பெற்ற அறிவில் சந்தேகம், அது எப்படி, அது எப்படி இல்லையா. ஆக சில சமயம் ஞானத்தை, சரியான ஞானத்தை சரியான குரு மூலமா சரியான சாஸ்திரத்து மூலம் தெரிஞ்சிருக்கோம், அடைஞ்சிருப்போம், இருந்தாலும் சந்தேகம் வரலாம். அது யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உடனே நாம் பெற்ற ஞானம் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிடும். நாம் பெற்ற ஞானம் சரியாக இருந்தா கூட இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். சில பேர் கேட்குற முறையிலே நமக்கு பயம் வந்துடும், சந்தேகம் வந்துடும். சில நேரத்தில் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஏதோ ஒரு பஸ்ஸோ அது போகிற நேரம் சரியாக நமக்கு தெரிஞ்சிருக்கோம், யாராவது வந்து சொல்கிற முறையில் நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்போ சந்தேகத்துடன் கூடிய அறிவினால் பயன் இல்லையே. ஆக நமக்கு அதனால் என்ன, அந்த ஞானத்தினால பிரயோஜனம் இருக்காது. சரியான ஞானம் நமக்கு இருந்தாலும் கூட இந்த சந்தேகம் என்பது இந்த ஆத்ம ஞானத்தையே கூட அசைக்கக்கூடியதுன்னு சொல்கிறார். ஆகவே இந்த சாதகம் என்ன பண்ணணுமா, ஆத்ம ஞானத்தை பற்றி அறிவு வந்த உடனே இது என்ன பண்ணுறது, அந்த தியாகமானது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதுதான். இது பிருகதாரண்ய உபநிஷத் சொல்லும், தியாகம் ஆத்ம ஞானம் வரை மட்டும் இல்லையே மோட்சம் வரையிலும் நம்மை பாதுகாத்து அழைத்து செல்லும். சில பேர் வழி கேட்டால் என்ன பண்ணுவாங்க, எப்படி போகணும்னு டைரக்ஷன் கொடுத்து போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடு வரையிலும் கூட ஆக்சுவலி இந்த வீடு தான் நீங்கள் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி ஆளாக இருக்குது, ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்து அண்ணே உங்கள் வீட்டை கேட்டு வந்தாங்க நான் தான் ஆக்சுவலி அந்த சொல்லிட்டு கூட போவோம். அது போல் இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அதில் நிலை பெறவும் வைக்கும். நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே கேள் சொன்னது போல் இங்கே நம்மை நாம் பெற்ற அறிவில் நிலை நிறுத்தும். தாய்மன்னர் சொல்றது போல் அத்துவித அனுபவத்தை அனந்தமரை இன்னமின்னும் அறியோமினும் நித்தியத்தை நிராமயத்தை தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னாலும் வளர்த்து காக்கும் தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னை வளர்த்து காக்கும். அந்த ஞானத்தில் இருக்க வைக்கும். இது இந்த தியாகத்தினுடைய இந்த பலன். இது ஆத்ம ஞானத்தில் ஈடுபடுத்தி நம்முடைய அனைத்து சந்தேகங்களை நீக்கி வைக்கும், எல்லா விதமான துயரங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்யும். ஆக சின்ன சம்சயாக, சம்சயாக சொல்லிச்சுனா சந்தேகம், சின்ன சொல்லிச்சுனா நீக்கும் அல்லது தூள் தூளாக்கும், வெட்டிவிடும். இப்படிதான் அர்த்தம். சின்ன என்றால் நிர்மூலமாக்கும், சந்தேகங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும், தெளிவை அடைவான். ஆக இந்த அனைத்து சந்தேகங்கள் நீக்கப்பட்டவனான நிலையை அவன் அடைகின்றான், அறிவில் தெளிவை பெறுகின்றான், மோட்சத்தை அடைகின்றான்.
தமிழில் சின்ன சொல்லி சொன்னால் கொஞ்சம் அல்லது சிறிய ஸ்மால் சொல்லி அர்த்தம், சிறிய சந்தேகம்னு ஆகிடும். இங்கே அப்படி இல்லை. சின்னம்னா இன்னொன்று இருக்குது, அடையாளம், இந்த கட்சிகளில் சின்னம் சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியும் ஒரு இது சொல்கிறோம் நாம். ஆனால் இங்கே அந்த அர்த்தம் இல்லை. ஆக இங்கே சின்ன சொல்லிச்சுனா வெட்டப்பட்ட தூள் தூளான சின்ன பின்னம். சின்ன பின்னம் கூட சம்ஸ்கிருதம் தான், சின்ன என்பது சம்ஸ்கிருதம் தான். ஆனால் சமஸ்கிருத வார்த்தையில் நிறைய நம்ம வழக்கத்தை தமிழில் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இங்கு எல்லா சந்தேகங்களும் நீக்கப்பட்ட மனநிலையை ஒருவன் அடைகின்றான். அறிவில் உறுதியை தெளிவை அடைகின்றான். சந்தேகமில்லாம சந்தேகமில்லாத அறிவு, அதுதான் அறிவிலே தெளிவு சொல்கிறோம் பாருங்க. உறுதி உறுதியான அறிவுனா இங்கே என்ன அர்த்தமா, சந்தேகமில்லாத அறிவுக்கு, சந்தேகங்கள் நீக்கப்பட்ட அறிவுக்கு, அதுக்கு பேர் தான் உறுதியான அறிவு. உறுதியான அறிவுனா சந்தேகங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அறிவு. இல்லைங்க, எல்லாம் தெரிஞ்சிடுச்சுங்க, ஆனால் இந்த ஆத்மானா என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னா அப்போ எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சிடுச்சுங்க, அந்த ஆத்மா மட்டும் தெரியல. அடுத்து இந்த உறுதி எதனால் கிடைக்கும், ஜபம் செய்வதனால் மனது, உறுதியான மனது கிடைக்கும், சக்தி உள்ள மனது கிடைக்கும், ஒருமுகப்பட்ட மனது கிடைக்கும். பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணா அறிவு உறுதியாக ஞாபக வச்சுங்க. ஜபம், தியானம், பாராயணம், பஜனை இதெல்லாம் ஓதுவதனால நமக்கு பலமான, உறுதியான, தெளிவான, தூய்மையான மனது கிடைக்கும். உறுதியான அறிவு கிடைக்காது. உறுதியான அறிவு கிடைக்கிறதுக்கு சாஸ்திர ஞானம் வேணும், அங்கே நிதித்தியாசனமும் பழகணும். இந்த கிடைச்ச ஞானம் நமக்கு அப்படி மனதில் நிற்கணும்னு சொல்லி சொன்னால் அதை குந்து சக்தியாக, அதற்கு குந்து சக்தியாக அல்லது பெட்ரோலாக இருக்கிறது இந்த தியாகம்தான். அது நமக்கு தெரியறதில்லை, உண்மை இது. ஆக அறிவு உறுதியாக என்ன பண்ணணும் சொல்லி சொன்னால் சந்தேகத்தை நீக்கினால்தான் அறிவு உறுதியாகும். அந்த உறுதியான அறிவை இவன் இந்த தியாகியும் பெறுகின்றான். இது நாலாவது ஸ்டேஜ். இதன் பிறகு இன்னொரு ஒரு படியை சொல்லுகின்றார், நிதித்தியாசனத்தின் மூலமாக ஞான நிஷ்டையும் அடைகின்றான். நிதித்தியாசனம்னா என்ன, அறிவு வந்தாச்சு, சந்தேகமும் இல்லை, தெளிவும் இருக்கு, அந்த அறிவில் நம்மால் நிற்க முடியவில்லை. கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறணி சொல்லக்கூடாது, எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, கோபப்படாமல் இருக்க முடியல. தெரிஞ்சே கோபப்படுறோம், அதுக்கு முன்னே தெரியாமல் கோபப்படுவோம், இப்போ தெரிஞ்சு கோபப்படுறோம். அறிவு இருக்கு, அறிவு இருந்தும் நம்மளால் என்ன பண்ண முடியல, முந்தி அறியாமை, இப்போ அறிவு வந்தாச்சு, அறிவு வந்த பிற்பாடு நம்மளால் இருக்க முடியல. அது காரணம் என்ன, இயலாமை, இது எல்லாருக்கும் இருக்கிறது. அதே போல் தெளிவான அறிவு நமக்கு வந்த பிறகும் அந்த அறிவில் நிற்க முடியவில்லை என்றால் சாதன சட்டத்தில் ஏதோ குறை இருக்கலாம். அதற்கான இன்னொரு சாதனம் தான் அறிவில் நிலை பெறுவதற்கு நிதித்தியாசனம். மீண்டும் மீண்டும் இந்த அறிவை கொண்டு வந்து கொண்டு வந்து மனதில் பயிற்சி செய்தல், அதற்கான முயற்சிக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். நாம் பார்த்துருக்கோம் ஞான யோக சாதனம் இல்லை. ஆக இதற்கெல்லாம் காரணம், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுறதுக்கு காரணம், நீண்ட தூரம் நம்மளை அப்படியே கொண்டு வரது காரணம் தியாகம் என்பது தான். ஒரு காலத்தை தெரிந்தோ தெரியாமலோ நாம் சில விதமான செயல்களை செய்து பலனை நாம் துறந்திருப்போம், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். அந்த தியாகம் நாம் சத்தியத்தை அடைகின்ற வரை நம்மை பாதுகாத்து அழைத்து செல்லும். சுயநலமில்லாமல் வாழ்ந்திருக்கணும், தியாகம் பண்ணியிருக்கணும், விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கணும் இல்லையா. நாம் நினச்சிருப்போம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி அவரை ஏமாற்றிட்டேன், இவரை ஏமாற்றிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், நான் புத்திசாலி சொல்லி நினைக்கலாம். ஆனால் உபநிஷத்தம் சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படிப்பட்டவர்களை பார்த்து சாஸ்திரம் சிரிக்குமா, நீ ஏமாந்து விட்டாய். யார் தியாகம் செய்துள்ளார்களோ அவர்கள் தான் இந்த லட்சியத்தில் கடைசி வரையில் செல்வார்கள் சொல்லி சொல்கிறது. தியாகே நெய்க்கே அமிர்தத்துவமானசு, தியாகத்தினால்தான் ஒருவன் மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான், அடைவான். அமிர்தம், அமிர்தத்துவம், இரவாத பெருநிலை. வள்ளலார் பாட்டில் சொல்லணும்னா மரணமில்லா பெருநிலை. இல்லைன்னா என்ன ஆகும், பாதியிலேன்னு நின்றுடுவான். சொல்லுவாங்க உதாரணம், எத்தனை பேர் மாரத்தான் ரேஸில் ஓடுறாங்க,
ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். பல பேர் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜில் நின்றுவாங்க, ரெண்டாவது நின்றுடுவாங்க, மூன்றாவது நின்றுவாங்க, கடைசி வரையில் யாரோ சிலர் தான் ஓடுவாங்க. அதுபோல் இந்த ஞான நிலையில் மோட்சத்துக்கான பாதையில் தியாகம் தான் நம்மை கடைசி படி வரை கொண்டு சென்று நிற்க வைக்கும். சொல்லணுமே, பெரிய பலனை சொல்லணுமே, உண்மை தானே அது. யார் தியாகம் செய்து வேலை செய்கிறாங்க? வேலையே செய்யாத பலனை எதிர்பார்க்குறது தான் நிறைய உலகத்தில் இருக்காங்க. வேலை செய்து தியாகம் பண்ணுறாள் எங்கே இருக்கு? இவன் சத்துவ குணத்தை அடைந்து தியாகியாகி சந்தேகங்களை நீக்கி ஞானத்தில் நிலை பெற்று பிறகு என்ன பலன் அடைகின்றான்? அதுக்கு முதல் வரிக்கு வரணுமா? நாம் பார்த்தோம் இந்த இடத்துல வார்த்தைகள் மாறி மாறி இருக்கு, நாம முன்ன பின்ன போட்டு பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல சத்து சமாவிஷ்ட, சத்துவ குணத்துடன் பொருந்தியவனாக ஆவான். இரண்டாவது சாத்விகமான மனம் கிடைக்கும், சாத்விகமான தியாகம் கிடைக்கும் தியாகி. மூன்றாவது மேதாவி, ஞாபகத்தில் வைத்துக்கொள், எந்த ஒன்றையும் தெரிந்து கொள்கின்றானோ அல்லது எதை படிக்கின்றானோ கிரகிக்கின்றானோ அது மனதில் நிற்கும், அதுதான் மேதாவி, மேதா சக்தி. அடுத்து சின்ன சம்சயாக, சந்தேகங்கள் அற்று இருப்பது. ஆக சத்துவ குணமான மனதை உடையவன் தியாகியானவன், ஞானியானவன், சந்தேகங்கள் நீக்கியவன், ஞான நிஷ்டை அடைந்தவன். இப்படிப்பட்டவன் என்னவாகின்றானாம்? இனி முதல் வரியை பார்க்கலாம். எதிலும் விருப்பு வெறுப்பற்ற மனநிலை அடைகின்றான். எதுலேயும் அவனுக்கு விருப்பமும் இல்லை, எதுலேயும் அவனுக்கு வெறுப்பும் இல்லை, அது எப்படி முடியும்? அதுதான் வெறுப்பு இல்லாத இருக்கலாம் சாமி, விருப்பு இல்லாத எப்படி இருக்க முடியும்? இவனுடைய மனநிலை ரெண்டுத்திலையுமே சமமா இருக்கும். இவன் எதையும் விரும்புவதும் இல்லை, எதையும் வெறுப்பதும் இல்லை. அடுத்து நிறைய விஷயங்களில் உலக விவகாரங்களில் விருப்பு வெறுப்பற்று இருக்கிறதுக்கு முடிந்தா கூட கடைசியில் என்னமோ எல்லாரும் சென்று ஸ்ட்ரக் ஆகிடுத்து. எதில் சொல்லி சொன்னான், தர்ம அதர்ம விஷயத்திலும் கூட இவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. அது முதலே எடுத்துக்க கூடாது. அதனால தான் பகவான் 18வது அத்தியாயத்தினுடைய 66வது ஸ்லோகம் தான் பகவத்கீதையினுடைய உபதேசம் நிறைவு பெற்ற ஸ்லோகம். 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தை தொடங்கிய உபதேசமானது 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் நிறைவு பெறுது. சர்வ தர்மான் பரித்தியஜே சொல்லி சொல்ற, நீ எல்லா தர்மங்களையும் விட்டவனாக அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அது எப்படி முடியும்? ஆரம்பத்தில் எடுத்துக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த 66வது ஸ்லோகத்துக்கு யார் ஒழுங்கா முறையா விளக்கம் சொல்றாங்களோ அவர்கள் தான் கீதையுடைய மற்ற எல்லா ஸ்லோகத்துக்கும் ஒழுங்காக விளக்கம் சொல்லியிருப்பார்கள் சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு ஆசிட் டெஸ்ட் ஸ்லோகம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒழுங்காக விளக்கம் சொல்லணும். அதுக்கு ஒழுங்காக விளக்கம் சொல்லியிருந்தார்னா கீதை அவர் ஒழுங்காக விளக்கியிருக்கார்னு அர்த்தம், இல்லைன்னா வேற எதுவும் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். சம்பிரதாயம் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க, இதுதான் முறை, இதுதான் சரியான கருத்து. நடுவில் எங்கே பிசுறே இருக்கக்கூடாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி மாற்றி இப்படி மாற்றி. ஏன்னா 700 ஸ்லோகம் ஒரு மொத்த நூலினுடைய கருத்தை ஹிருதயத்தில் வைத்து கொண்டு முரண்படாமல் அழகாக சொல்லி முடிக்கணும், அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஆக தர்ம அதர்மத்தில் விருப்பு வெறுப்பற்றவன் ஆகி விடுகின்றான். இதை இங்கே எப்படி சொல்கின்றான் என்றால், நல்ல கர்மத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லை, தீய கர்மத்தில் வெறுப்பும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. அந்த அளவு தான் இங்கே பகவான் சொல்லுகின்றார். ஆக மனதில் விருப்பு வெறுப்பற்ற நிலை அடைகின்றோம், ராகத்வேஷத்திலிருந்து முழுமையான விடுதலை அடைகின்றான். இதுதான் மோட்சத்துக்கான லட்சணம், குணாதீதனுடைய லட்சணம். 14வது அத்தியாயத்தில் குணத்திரை விபாக யோகத்தில் சொன்ன குணாதீத லட்சணம், 12வது அத்தியாயத்தில் சொன்ன பராபக்த லட்சணம் எல்லாம் இந்த மோட்சம் என்ற நிலையைத்தான் சொல்லியிருக்கு. இவனுடைய விருப்பு வெறுப்பு அல்லது விருப்பு வெறுப்பற்ற சாந்த ஸ்வரூபமாக இவனுடைய மனது இருக்கும். நம்முடைய விருப்பு வெறுப்பை இங்கே ஒரு சின்ன ஒரு விசாரம் ரெண்டாக பிரிப்போம். விருப்பு வெறுப்பை ரெண்டாக பிரிக்கிறார். முதல் விதமான விருப்பு வெறுப்பு ஆரம்ப காலத்தில் ஒரு ஆன்மீக சாதகன் ஆரம்ப காலத்தில் அதை சாதனமாக எடுத்துக்கொண்டு பழகுகின்றான். ஒரு ஆரம்ப சாதகன் ஆரம்பப்படியாக கர்மயோகத்தை செய்து விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டிருப்பான். அதைத்தான் மன தூய்மை சொல்லலாம். வேதாந்தத்தில் மன தூய்மை சொல்லி சொல்றது வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால், விருப்பு வெறுப்பு குறைந்த நிலை.
ஞான நிஷ்டையின் பொழுது தான் விருப்பு வெறுப்பு முழுமையாக நீங்கிவிடும். கொஞ்சம் நஞ்சு அப்படி கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா அதெல்லாம் ஞான நிஷ்டையினால் நீங்கும். ஆக ஆரம்ப கால விருப்பு வெறுப்பற்ற நிலை கர்மயோக சாதனத்தினால் ஆரம்ப சாதனை அடைகின்றான். இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு எல்லாம் கர்மயோகத்தில் பார்த்த கருத்து. இதெல்லாம் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை, விருப்பு வெறுப்பற்று நாம் நம்முடைய கடமையில் ஈடுபட வேண்டும். இந்த இடத்துல விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை என்பது ஞான யோகத்துக்கு சாதனமாகின்றது. சாமி எனக்கு விருப்பம் இருக்கின்றது, அதை நான் தியாகம் பண்ணுறேன். வெறுப்பும் இருக்கின்றது, அதையும் ஒழுங்காக செய்து நான் என்ன பண்ணுறேன், நிறைவு செய்து கொள்கின்றேன். எனக்கு வெறுப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, ஆனாலும் அப்படின்னு அது என்ன ஆனாலும் நீட்டணும். ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு பதார்த்தத்தை சாப்பிடணுன்னு ஆசை இருக்கு, ஆனால் இது உடலுக்கு நல்லதில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணணும், மனசில் அந்த எண்ணம் இருக்கு, அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தாமல் அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை என்ற அறிவை அடைந்து மனதை முறையாக பயிற்சி செய்து அந்த விருப்பத்தை தியாகம் செய்திருப்பது. மனதில் ஆசை இருக்கு இது சாப்பிடல, ஏன்னா சாப்பிட்ட ஒரு சம்ஸ்காரம் மனசில் இருக்குங்க. ஒரு பொருளை பார்த்தோன்னா சுவை அது எப்படி இருக்கும் நம்ம பிடிச்சதா இருக்குமே, ஆனாலும் மனதில் என்ன பண்ணணும், ஒரு அறிவை கொடுத்து இது நம்முடைய உடலுக்கு ஆகாது. அப்படி அறிவை கொடுத்து அந்த விருப்பத்திலிருந்து விடுபடுவது. அடுத்து எனக்கு வெறுப்பு இருக்கு, வெறுப்பும் கூடாது. அப்போ வெறுப்பும் கூடாதுன்னு சொல்லி சொன்னா அந்த வெறுப்பிலிருந்து நாம துன்பப்படாமல் வெளியே வரணுமா, அப்படின்னா என்ன, அந்த வெறுப்பை நாம் செயல்படுத்தாமல் இருப்போம். இது எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அந்த செயலை செய்யாமல், உலகத்தில் நாம் செய்கிற செயலுக்கு எல்லாம் ரெண்டு தான் காரணமாக இருக்கும், ஒன்று விருப்பத்தினால செய்வோம், ஒன்று வெறுப்பினால செய்வோம், ரெண்டு தானே, ஒன்று வேணும் செய்வோம், இன்னொன்று வேண்டாம் சொல்லி செய்வோம், ரெண்டு தான் காரணமாக இருக்கும், வேறு காரணமாகவே இருக்க முடியாது. இதெல்லாம் ஆரம்ப காலத்து சாதன நிலையில் வருகின்ற அனுபவங்கள். ஆக இங்கு விருப்பு வெறுப்பை நாம் விடவில்லை, நம்மை விட்டு விருப்பு வெறுப்பு சென்று விடுகின்றது சொல்கிறார். விருப்பு வெறுப்பு நாம் விடலை, நம்முடைய தொடர்ந்த பயிற்சியினால் ஞான நிஷ்டையில் அந்த விருப்பு வெறுப்பு அதுவே நம்முடைய மனதிலிருந்து விலகி விடுகின்றது. நாம பின்பற்றுவது ஒன்று சாதக நிலையிலே, சாதன நிலையிலே, கர்மயோகத்தின் மூலமாக பக்தி யோகத்தின் மூலமாக நம்மை விட்டு சென்று விடுவது ஒன்று, நம்மை விட்டு சென்று விடுவதைத்தான் பகவான் இங்கு அடையாளமாக சொல்றார். இந்த நிலையில் எதிலிருந்து விருப்பு வெறுப்பு, அனைத்திடமிருந்தும் விருப்பு வெறுப்பு, எல்லாவற்றிலும் அவனுக்கு விருப்பு வெறுப்பு சென்று விடுகின்றது. தர்மத்திலிடமிருந்து கூட விருப்பு வெறுப்பு நம்மிடம் சென்று விடுகின்றது. ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும், இது ஆரம்ப காலத்தில் இருக்க சாதகர்கள் சொல்லல, பகவான் 18வது அத்தியாயத்துல சொல்றார். இதெல்லாம் நமக்கு ஆரம்பத்துல இருந்துடக்கூடாது, ஆரம்பத்துல நமக்கு தர்மத்தில் இருக்கின்ற பற்று எல்லாம் போய்விடக்கூடாது, தர்மத்தில் பற்று வேண்டும். இறுதியில் தான் தர்மத்தின் மீது நமக்கு பற்றானது, சாத்திய நிலையில் ஞானத்தை அடைந்த நிலையில் அதுவே என்ன ஆகிவிடும், விலகி இருக்கும். அப்படிதான் பகவான் கீதையை முடிக்க போறார். ஆக சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, கீதையினுடைய உபதேசம் நிறைவு பெறுகின்ற இடம் அது ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தில் தான் பார்க்க போறோம். ஆக தர்மத்தினிடமிருந்தும் நமக்கு பற்றில்லாத நிலை, அதைத்தான் பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். அதாவது நல்லதிலும் பற்று இல்லை, வெறுப்பும் இல்லை, தீயதிலும் பற்றும் இல்லை, வெறுப்பும் இல்லை, நலம் கேடு தொந்தம் இருமைகள் இவைகளை தாண்டி இவன் இருக்கின்றான். காரணம் என்ன, இவன் ஆத்ம ஞானத்தை அடைந்து அதில் நிஷ்டையும் பெற்று விட்டான். இந்த இருமைகள் அனைத்தும் மித்தியா என்று நன்கு புரிந்து கொண்டான். இந்த உலகத்துக்கு கொடுத்த லட்சணமே தொந்து ஆத்மகம் ஜெகத்து, உலகத்துக்கு கொடுத்த லட்சணமே இருமைகளுடன் கூடியது, அந்த இருமைகள் மித்தியா என்று புரிந்து அதிலிருந்து விலகி இருக்கிறான். அவ்வளவுதான், உலகத்தில் இருக்கான், இது உண்மையில் உண்மை இல்லை, இது உண்மையில் உண்மை இல்லை. ஆக இருமையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கின்றது. இந்த இருமைக்கு உதாரணம் தான் வெறுப்பு வெறுப்பு, இது கர்மயோகத்தினுடைய பலன்.
இதுபோல் எல்லாம் இந்த உலகம் முழுக்க பேரா பார்ப்போம் சித்தா எருமைகளுடன் கூடிய இந்த இரவு பகல் இன்ப துன்பம் இல்லையா சுகதுக்கம் விருப்பு வெறுப்பு நன்மை தீமை எல்லாம் இருமையாக தான் இருக்கு. ஆக இந்த அனைத்து இருமைகளிலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். அது எப்படி பகவான் ஸ்லோகத்தில் போற பொண்ண சொல்றாரு பாருங்க, நத்வேஷ்டி அவனுக்கு வெறுப்பும் இல்லை, அவனுக்குள் வெறுப்பு என்பதே இல்லையா. ஞானி எதையும் வெறுப்பதில்லை, ஞானி எதையுமே வெறுக்கிறது நிறைய பார்த்துருக்கோம். ஞான லட்சணங்களை பார்க்கும்பொழுது அவன் எதையும் வெறுப்பதில்லை. அகுச்சலம் கர்ம, நம்மை பந்தப்படுத்துகின்ற செயல்களை, குசலம் என்றால் நன்மை நன்மையை தருவது, அகுசலம் சொல்லி சொன்னால் தீமையை கொடுப்பது, நமக்கு கஷ்டத்தை சங்கடத்தை கொடுக்கின்ற கர்மத்தை துவேஷ்டி இவன் வெறுப்பதில்லை. உடலுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய செயல் எதையும் இவன் வெறுப்பதில்லை. பிறகு உடலுக்கோ மனதிற்கோ இன்பத்தை கொடுக்கக்கூடியது விரும்புவானா, அதுவும் இல்லைன்னு சொல்ற, அதை வெறுப்பதும் இல்லை. குஷலே ந அனுசஜ்ஜதே, குஷலே கர்மணி, குஷலம் என்றால் இங்கு நன்மை என்று இங்கு அர்த்தம், அல்லது இன்பம் சுகத்தை கொடுக்கின்ற கர்மத்தில் இவனுக்கு வெறுப்பில்லை, துன்பத்தை கொடுக்கின்ற கர்மத்தில் இவனுக்கு வெறுப்பும் இல்லை. அது எப்படி சாமி எதுலேயே விருப்பு வெறுப்பில்லாத இருக்க முடியும், ஒரு மாதிரி இருக்குமே, அது பழகினா தான் தெரியும், ஒரு மாதிரி இருக்காது, அதுதான் நல்லா இருக்கும். ஆமாம், அதுதான் நல்லா இருக்கும். ஆக புண்ணியத்தில் விருப்பம் இல்லை, அடுத்து பாபத்தில் வெறுப்பும் இல்லை. இந்த வாக்கியத்தில் நாம் கவனமாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். சரி சுவாமி, ரொம்ப நல்லதாக போச்சு, புண்ணியத்தில் விருப்பம் இல்லை பாவத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் பாவத்தை என்ன பண்ணுறேன், நல்லா பண்ணிடுறேன், எனக்கு வெறுப்பு இல்லை ஆனால் நான் பண்ணுறேன், ஆனால் புண்ணியத்தை நான் விரும்ப மாட்டேன், புண்ணியத்தில் ஈடுபடவே மாட்டேன், அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. அப்படி அர்த்தம் எடுத்தோம்னா அது அதர்மம். ஆக யார் ஒருவன் அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வந்து கர்மயோகத்தை செய்து மனதை தூய்மைப்படுத்தி விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு பக்தி யோகத்தின் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஞான யோகத்துக்கு வந்தால் தான் அவனுக்கு தான் அந்த ஞானம் அவனுக்கு புரியும், அந்த புரிஞ்ச ஞானம் பலனை தரணும்னு நம்ம படிச்சிருக்கோம், கட்டோபநிஷத்தில் படிச்சிருக்கோம், கீதையில் படிச்சிருக்கோம். ஆகையினால இந்த இடத்துல அதுக்கு பேச்சே இல்லை. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, அந்த கடைசியில் இருக்க இந்த ஸ்லோகத்தை சிலதெல்லாம் படித்து வைத்துக்கொண்டு நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி நாமும் அப்போ பகவான் தவறாக உபதேசம் பண்ணதான் நம்ம மனதில் ஒரு எண்ணம் வந்துடும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆக ரெண்டாவது வரியில் நம்ம பார்த்தோம் பாருங்க அந்த லட்சணங்கள்லாம், மேதாவி ஆன பிறகு, தியாகி ஆனதற்கு பிறகு, சத்துவ சமாவிஷ்ட ஆன பிறகு, ஞான நிஷ்டை வந்த பிறகு, அவர்கள் தான் இப்படி இருப்பார், அப்போ தான் நம்ம மனநிலை அப்படி இருக்கணும். இது ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய மனநிலை. நாம் என்றைக்குமே என்ன பண்ணணுமா, நாம் யார் அளவுகோலாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் சாதகர்களைத்தான் அளவுகோலாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சாத்தியத்தை அடைந்தவனுடைய மனநிலை இருக்கு பாருங்கோ, அவர்கள் செயல் இருக்கு பாருங்கோ, அதை நாம் அளவுகோலாக எடுத்து வைத்துக்கொண்டு நானும் அப்படி நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்பா ஒரு அலுவலகத்தை வேலை செய்து நிறைய பாடுபட்டு உழைச்சி ஒரு நிலையில வீட்டில் அமைதியாக இருந்துகிட்டு இருப்பாரு, பையன் இப்போ தான் 25-30 வயசு ஆகுது, நானும் அப்பா போல் வீட்டில் இருக்கிறேன்னா முடியுமா, நான் அப்பாவை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன்னா, அவன் போகணும் உழைக்கணும் எல்லாம் பண்ணணும், அவன் வாழ்க்கையில் முன்னேறது அவனுடைய வேலைகளை செய்யணும், இல்லை நான் அப்பா போல் இருக்கணும் உட்கார முடியும். அப்போ எப்பவுமே சாதக நிலையில் இருக்கிறவங்க தான் சாதகன் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கொண்டால்தான் சரியான அளவாக இருக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு மகான் இருக்கார், 25 வயசில் சன்னியாசம் எடுத்துகிட்டு ஒரு 60 வயசு 65-70 வயசு இருந்துகிட்டு இருக்கார். அந்த வயதில் அவர் வாழ்க்கையில் சில விதமான உடல் நலத்திற்காக சில விதமான விஷயங்களில் செட்டில் ஆகியிருப்பார்னு வச்சுக்கோமே, இப்போ தான் வரக்கூடிய சிஷ்யன் அவரை போல் நானும் இருக்குன்னு சொல்லி நினச்சானே என்ன ஆகும், அவர் புரிந்து அந்த நிலையில் இருக்கிறார், உடலுக்கான சில தேவைகள் மற்ற விஷயங்கள் அதுக்காக சில சௌகரியங்கள் இருந்துகிட்டு இருப்பார், நானும் அப்படி இருப்பேன் அவன் நினைக்கூடாது. அவர் இவ்வளவு வருடமா செய்த தவங்கள் மற்றது முயற்சி பயிற்சி அதையெல்லாம் இவன் பார்க்கணும். அப்படி பார்த்து தானும் அந்த நிலையை அடையும் பொழுது அப்பதான் அவரை போல நம்மால் இருக்க முடியும். அதை விட்டுட்டு குரு 60 வயசுல என்ன செய்யறாரோ அதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. 20 வயசுல அவர் என்ன செய்யறது அதை கேட்டு தெரிஞ்சு அவன் அதை அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி இந்த இடத்துல ஞானியினுடைய மனநிலையில் அச்சலமான கர்மத்தை வெறுப்பதும் இல்லை,
என்று சொல்லும் பொழுது உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையோ அல்லது பாவத்தை இவன் வெறுப்பதும் இல்லை. அப்படின்னா என்னன்னா மனதில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, அதர்மத்தில் வெறுப்பும் இல்லை தர்மத்திலையும் அவனுக்கு வெறுப்பு இல்லை, ரெண்டுத்திலையுமே வெறுப்பு ஏற்பட்டு சாட்சியா இருக்கான். தர்ம அதர்மத்தை அதுக்காக அவன் செய்ய மாட்டான், தர்மத்தை செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அதில் விருப்பு வெறுப்பு இல்லை, அவ்வளோதான், விலகிய மனநிலையில் இருப்பான். இது ஞானியோட மனநிலை. இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால், ஞானியின் மனநிலையை புரியணும்னா நாம் ஞானி நிலைக்கு உயர்ந்தால் தான் அவருடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியும். அவன் ஞானியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருந்தால் நாமும் ஞானியாக இருப்போம். அது ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு அதர்மத்தில் விருப்பு வந்தால், கோபம் வந்தால் தவறில்லை வரணும். மனநியல் நிபுணர்கள் சொல்றது அதர்மத்தில் ஒரு லெவலுக்கு கோபம் இருக்கணும், வந்துதான் ஆகணும். இந்த கோபம் எதை காட்டுகின்றது என்றால் அந்த தவறை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்பதை காட்டுகின்றது. அது தவறு என்பதே எதனால தெரியுது, நம்ம அதை பார்த்து நம்ம கோபம் வந்ததுன்னா தவறு நமக்கு நல்லா தெரிகின்றது. சொல்லுவான் சினிமா பாட்டில், ஒரு தவறு செய்தால் தெரிந்து செய்தாதுமா தேவன் என்றால் விட மாட்டேன், உண்மைதான் அதெல்லாம் இருக்கணும் ஆரம்பத்தில். இல்லை இவர் தவறு பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு கோபமே வரலன்னு என்ன அர்த்தம், நமக்கு அது தவறு தவறுன்னு தெரியல அப்படிதான் அர்த்தம், தர்ம அதர்மம் தெரியலன்னு அர்த்தம், அல்லது தவறுக்கு நாம உடந்தையா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே நேரத்தில் அந்த தவறு அளவுக்கு மீறி அது அந்த கோபம் அளவுக்கு மீறி போய்விடக்கூடாது. ஆக அதர்மத்தை வெறுக்கிறதோ இல்லையோ, அதர்மத்தில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கிறது, இதெல்லாம் சாதகனுடைய மனநிலையில் இருக்க வேண்டிய ஒன்று. அதை நல்லா நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு பகவான் சொல்வது சாத்தியத்தை அடைந்த ஞான நிஷ்டர்களாக ஞானியினுடைய மனநிலை. ஆக எதில் வெறுப்பும் இல்லை விருப்பமும் இல்லை, எதை ஒதுக்குவதும் இல்லை, இதுதான் இந்த தியாகியாகிய சன்னியாசியானவன் ஞான நிட்டில் அடைந்த மனநிலை. ஆக சாதக நிலையில் அதர்மத்தை நாம் ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம மனதில் ஒரு துக்கம் வரும், கோபம் போடும் பொழுது நமக்கு மனசில் ஒரு துயரம் வரும். இருந்தாலும் அது நமக்கு இருக்கணும். ஞானிக்கு இது ரெண்டுத்திலிருந்துமே விடுபட்டிருப்பான், ஆனால் அவனுக்கு இது அதர்மம் தெரியும், இது தர்மம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் மனதில் அதனால் டிஸ்டர்ப் ஆகாத அதை ஹேண்டில் பண்ணுவான், அதுதான் முக்கியம். ஆனால் ஆரம்பத்தில் ஞான நிலைக்கு முன்னே நம்ம மனதில் தர்ம அதர்மத்தை பார்த்தெல்லாம் ரொம்ப வருத்தம் வரும். ரெண்டு பேரும் சேர்ந்தால் இப்போ பேசுகிற விஷயமே என்ன, அது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குது, அது சரியில்லை இது சரியில்லை வருது, அதெல்லாம் நியாயமான எண்ணங்கள் தான். ஞானிக்கும் அது சரி தவறு தெரியும், ஆனால் அவன் அதை வைத்து அவன் டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஞானத்தில் அவனுக்கு பிரயோஜனம் இருக்கின்றது, ஞானத்தினால் பிரயோஜனம் இருக்கின்றது. பக்குவப்பட்டு அவன் அதிலிருந்து விடுதலை அடைந்திருப்பான். எப்பெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் வேண்டாம் என்று ஒன்றை ஒதுக்குகின்றோமோ, அப்போதெல்லாம் என்ன ஆகும், நம்முடைய மனதில் ஒரு துயரம் வரும். ஆரம்ப காலத்தில் அந்த துயரமான நமக்கு ஒரு சாதனம் தான், அந்த துயரத்தின் வழியாகத்தான் மனிதன் சென்று சாதகன் சென்று பக்குவப்பட வேண்டும். ஆகவே இது இறுதி நிலை, கடைசி நிலையில் இவன் அந்த அதர்மத்தையும் வெறுப்பதுமில்லை, சரி பாவத்தை வெறுப்பதுமில்லை. ஞானியிடம் சென்று உனக்கு பாவம் வரும் சுவாமின்னு சொல்லி சொன்ன என்ன பண்ணுவான், வரட்டும் போப்பானிடும், வருகின்ற பாவத்தை இந்த உடல் அனுபவிக்கிட்டோம் அனுபவிச்சுட்டு போட்டோன்னு சொல்லுவாங்க. புண்ணியம் வரும்னு சொல்லி சொன்னா வரட்டமாப்பா, வராதுன்னா வராத போகட்டுமே, இப்போ என்ன இப்போ இந்த கைவழி நவீனத்தை நான் பார்த்துப்பீங்க தானே பார்த்தோம், தத்துவ விளக்கப்படம் 91வது தத்துவ விளக்கப்படம் இல்லை, ஆமாம் தத்துவ விளக்கப்படலாம் தான், 91வது பாட்டு. ஞானி எப்படி இருப்பான, சென்றது கருதா நாளை சேர்வது நினையா, கண் முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய் வின விழுது வீழ்ந்து, சூரியன் ரொம்ப குளிர்ந்துட்டாம்பா ஆகாயத்தில் ஏதோ அப்படியே விழுது தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, பொன்றின சவம் வாழ்ந்தாலும் செத்து போன சவம் எந்திரிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு சொல்லி சொன்னாலும், புதுமையாய் ஒன்றும் பாரார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். அழகா சொல்ல
தாய்மணர் சொல்வார், வாராதெல்லாம் ஒழிய வருவனை எல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே. இதெல்லாம் வருதோ வரட்டும், இதெல்லாம் போறதோ போட்டோம், நான் சாட்சி மாத்திரமான ஜீவன் முக்தன் என்ற மனநிலையில அதுவும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஆக புண்ணியத்தை சுகத்தை அவன் விரும்புவதும் இல்லை, துக்கத்தை அதை என்ன பண்றதுன்னா அதையும் அவன் மனசுல வச்சுக்கிறது இல்லை. அதர்மத்தில் விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, தர்மத்திலும் விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, அனைத்தையும் கடந்தவனாக இருப்பான். இது இறுதியாக கிடைக்கின்ற ஒரு மனநிலை. ஆக இந்த ரெண்டாவது வரியில பகவான் சொன்ன படிகளை எல்லாம் நாம் பின்பற்றி செல்லும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட மனம் கிடைக்கும், எதையும் விரும்புவதில்லை, எதையும் விருப்பதில்லை, இதுதான் நாம கடைசியாக வாழ்க்கையில் அடைய வேண்டிய மனநிலை. இந்த மனநிலை வந்துடுது சொல்லி சொன்னா நம்ம ஆனந்தமா இருந்துகிட்டு இருப்போம். அதற்கு முன்னே பல விதமான டிவிஷன்ஸ், பல விதமான விஷயங்கள் இருக்கின்றது, அதையெல்லாம் கடந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றான். ஆக இங்கு ஒரு உதாரணமாக தான் பகவான் அக்குச்சலம் கர்ம நத்வேஷ்டி, துக்கத்தை கொடுக்கின்ற அந்த அக்குச்சலம் சொல்லி சொன்னா நிஷித்தம் கூடாது. நிஷித்தம் சொல்லி சொன்னா சாஸ்திர விதித்த செயல்களை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். பாபத்தை கொடுக்கின்ற கர்மத்தை இவன் வெறுப்பதும் இல்லை, செய்வதென்ற வெறுப்பது இல்லைன்னா அவன் செய்ததுன்ற பேச்சே இல்லை. சரி, ஞானிக்கால வெறுப்பு இல்லை பாவத்தில், அதனால செய்வானா சொல்லி சொன்னா செய்ய மாட்டான்னு சொல்றான். குச்சலேன அனு சஜ்ஜத்தை சொல்லி சொன்னா புண்ணியத்தை கொடுக்கின்ற சுகத்தை கொடுக்கின்ற கர்மத்திலே இவனுக்கு பற்று இல்லை. இதுதான் ஞானியோட மனநிலை. எந்த விதமான விருப்போ வெறுப்போ அல்லது ஆதானம், ஆதானம் எடுத்துக்கொள்வதில்லை, அப்பவாதம் என்றால் நீக்குவதில்லை. ஏன் இந்த நிறைய அப்படி சொல்றேன்னு சொல்லி சொன்னா சில ஸ்லோகங்களை படிச்சுட்டு நாம தவறாக அர்த்தம் செய்து கொண்டு தவறாக புரிஞ்சுமோ, இல்லை இதுக்கா இவ்வளோ ஸ்லோகங்களை படிச்சு இப்படி நிலையை அடையிறதுக்கா, எதுக்கு நாம எதுக்கு படிக்கணும் அப்படி சொல்லி நம்ம நினைச்சிருவோம். இதெல்லாம் சாதன நிலையில் இருந்து சாத்திய நிலை அடைந்த ஞானியினுடைய மனநிலை. எதையும் எடுத்துக்கிறதும் இல்லை, எதையும் நீக்குவதும் இல்லை, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். சரி, இவ்விதம் இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் சாதனங்களை சொல்லி இறுதியான பலனை அழகாக சொல்லி முடித்தார். இதன் பலன் என்ன? ஜீவன் முக்தி. 12வது ஸ்லோகத்தில் ஜீவன் முக்தியும் சொல்ல போகிறார், விவேக முக்தியும் சொல்ல போகிறார், அடுத்து அஜ்ஞானிகள் அடைகின்ற மனநிலையும் அவனுடைய நிலையும் சொல்ல போகின்றார். நாம் இங்கே அடுத்து நாம் 11வது ஸ்லோகத்தை பார்ப்போம். நகி தேக பிருதா சக்கியம் தியக்தும் கர்மாண்யசேஷதஃ யஸ்து கர்ம பல தியாகி சத்யாகித்யபி தீயதே நகி தேக பிருதா சக்கியம் தியக்தும் கர்மாண்யசேஷதஃ யஸ்து கர்ம பல தியாகி சத்யாகித்யபி தீயதே. இப்ப நாம பார்த்து வருகின்ற கருத்து சன்னிவாசத்தை குறித்த அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் சொல்லி வருகின்ற பதில். இங்க என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞானிகள் கர்ம சந்நியாசம் செய்ய முடியாது, அவங்களால இயலாதுன்னு சொல்லி சொல்றார். அதுதான் ஸ்லோகத்தின் சாரம். அஜ்ஞஸ்ய கர்ம சந்நியஸ்ய அசம்பவ. அஜ்ஞானிகளுக்கு கர்மத்தை, செயல்களை துரத்தல் என்பது முடியாது சொல்றார். அறியாமல் இருப்பவர்களுக்கு துறவு என்பது இயலாது. இது கேட்டவுடன் ஒருத்தர் கேட்டாராம், என்ன, ஒருத்தர் அஜ்ஞானியா இருக்கார் ஆனா அவர் துறவியா இருக்காரு. உடனே அங்க என்ன பதில் சொல்லணும், உனக்கு தெரியுமா கேட்கணும். அவர் அஜ்ஞானியா ஞானியா இருந்து உனக்கு தெரியுமா, ஒண்ணு. இரண்டாவது, இல்லை அப்படியே இருக்கார் சொல்லி சொன்னாலும் இந்த இடத்தினுடைய கருத்துப்படி அவர் ராஜச தாமச சந்நியாசத்தை செய்திருக்கார். அதனால தான் முதலே பார்த்தோம் முகவுரையில சந்நியாசம் செய்த எல்லாரும் ஞானிகள் சொல்லி எடுத்துக்காது. அவர் அஜ்ஞானம் இருக்கு, ஆனால் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக துறவு எடுத்திருக்கலாம். விவிதிஷா சந்நியாசம்
அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக அந்த துறவை சாத்விகமான துறவு என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அஜ்ஞானி துறக்க முடியாது என்று பகவான் அழகா சொல்றார். அப்படி துறந்தால் அது தாமசமான சன்னியாசமாக இருக்கணும், எதுக்கோ பயந்துட்டு அது வேற எதுக்காகவோ ஓடி வந்துட்டா சொல்லி அர்த்தம். அவ்வளவுதான், அறிவுக்காக ஞானத்துக்காக அவர் வந்திருக்கார் சொல்லி நாம சொல்ல முடியாது. அப்படி வந்த துறவு ரொம்ப நாள் நிலைக்காது. ஆக நாம ஒன்றை அடைவது பெருசு இல்லை, அதிலே இருப்பது அதில் வைத்து காப்பது தான் பெருசுன்னு சொல்லி சொல்றார். அப்படியே அவர்கள் துறந்திருந்தாலும் அந்த துறவு மீண்டும் என்னவா துறக்கப்படுன்ற துறவு துறக்கப்படும். சில நேரம் சொல்ல எதுக்கு வந்தேன்னு தெரியலையே அவஸ்தையா இருக்கும், அப்படி ஆகிடக்கூடாது. கொஞ்ச நாள்ல துறந்துடுவாங்க சொல்றாரு. அதை இங்க பகவான் ரொம்ப அழகா சொல்றார். ஏன் அஜ்ஞானி செயல்களை அல்லது கர்மத்தை துறக்க முடியாது காரணத்தை சொல்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் வரி, நகி தேக பிருதா சக்கியம் தெக்தும் கர்மாணி அசேஷதாக. முதல் வரியில பாருங்க, அசேஷத்தாக கடைசியில இருந்தா முதல் வரியில முழுமையாக அனைத்தும், சேஷம் என்றால் மீதி இருப்பது, அசேஷம் என்றால் மீதி இல்லாமல், அசேஷத்தாக கர்மான் அசேஷத்த அனைத்து கர்மங்களின் எல்லா விதமான கடமைகளையும் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றார். ஆல் டியூட்டிஸ் நம்முடைய கடமைகள் நமக்குள்ள பொறுப்புகள் அனைத்தையும் தெக்தும் தியாகம் செய்ய, எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்ய சக்கியம் முடியாது. நகி சக்கியம் செய்ய கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு சொல்றார். எல்லா கர்மங்களையும் தியாகம் செய்ய முடியாது, விட முடியாது, விட மாட்டார். நம்முடைய கடமைகள் கர்மங்கள் அனைத்தையும் துறக்க முடியாது. யாருக்கு யாரால் துறக்க முடியாது தான் முக்கியம். தேக பிருதா அஜ்ஞானிகளினால் என்று இங்கு அர்த்தம். அறியாமையில் இருப்பவர்களால் எல்லா கர்மங்களையும் துரத்தல் என்பது இயலாது, இம்பாசிபிள் சொல்லி சொல்றார். காரணம் அப்படி துறக்கின்ற சக்தி அவர்களிடத்துல இல்லை, துணிவில்லைன்னு சொல்லி சொல்றார். தேக பிருத்தா சொல்லி சொன்னா தேகத்தை ஸ்தூல உடலையே ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அதுதானே இருக்கு, உடலே ஆத்மா தான் நினைச்சிருக்கணும். ஆத்மானே ஒன்று தெரியல, உடல் தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும். அல்லது கொஞ்சம் வந்தால் அவன் கூட இந்த உடல் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அல்லது உடல் மேலே அதிகமான பற்றுடைய தேகத்தில் வாஞ்சை முதலாம் அல்லாமயத்தனை சொல்வார் தாய் மன்னர். அது போல தேகத்தில் ஆத்மத்துவ அபிமானம், இந்த உடல் நான் என்று நினைத்து கொண்டுள்ள அஜ்ஞானிகளினால், இன்னும் தெளிவாக சொல்ல போனா இந்த உடலில் பற்றுள்ளவர்கள்னா இந்த கர்மத்தை துறக்க முடியாது. ஏன், இந்த உடல்ல நிறைய அப்படி ஒரு அபிமான பிடிப்பு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களால செயலை துறக்க முடியாதுப்பா. தேக பிரித்து தேக பிரித்து சொல்லிச்சுனா தாங்குபோன்னு சொல்லி அர்த்தம். இலக்கணப்படி பார்த்தா தேகத்தை தாங்கி கொண்டிருப்போம்னு சொல்லி தான் அர்த்தம். அப்படின்னா எல்லாருமே தேகத்தை தானே தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன பொருள் என்றால், தேகத்தை எப்படி தாங்கி கொண்டுள்ளார் சொல்லி சொன்னா அந்த தேகத்தின் மேல உள்ள அபிமானம் தான் அதை தாங்கிக்கிறதுன்னு அர்த்தமா. இப்போ நான் குடும்ப பாரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு பாரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கேன்னா வீட்டை எடுத்து தலைமையில வச்சு தாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லை. குடும்பத்து மேல அதிக அபிமானம் இருக்கு, அந்த காரியங்கள்லாம் செய்யறதா மனசுல நினைச்சிருக்கேன் அப்படி நினைச்சிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் தாங்கறதுன்னு சொல்லி அர்த்தம். குடும்ப பாரத்தை சுமக்கரம்பான்னு சொல்லி சொன்னா சுமை தாங்கி சாய்ந்தா சுமை என்ன ஆகுன்ற போல அப்படிதான் பாட்டுலாம் எழுதி வச்சிருக்கோம் நாம. அவ வீட்டு பாரத்தை தூக்கி அப்படியே சுமந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. மனசுல அந்த அபிமானம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு பல மைல் தூரம் தள்ளி வந்தாலும் கூட நமக்கு எண்ணமெல்லாம் மற்றதெல்லாம் என்ன, அங்கேயே இருக்கு, வீட்டில் இருக்க எல்லா விஷயங்களும் இருந்துகிட்டு அப்படி எப்படியே போட்டு வந்துட்டேனே, அதெல்லாம் என்ன ஆச்சு, என்ன பண்ணுறாங்களா, ஏது பண்ணுறாங்களா, அப்படி இருக்காங்களா, எப்படி இருக்கிறாங்களா, அதை பண்ணானா இதை பண்ணானா, அதெல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்களா, என்னமோ நாம தான் பண்ண போறா போல எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான். இங்கே தாங்கி கொண்டிருத்தல் சொல்லி சொன்னால் ரொம்ப அழகாக சொல்ல, பானை இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது அல்லது பாலை ஊற்றி வச்சுருக்கோம். பானையானது நேரைய பாலை என்ன பண்ணுது, தாங்கிக்கிட்டு இருக்கு. அதுபோல் நான் தேகத்தை தாங்கி கொண்டுள்ளேன் என்று இங்கே அர்த்தம் இல்லை. இந்த தேகமானது நான் என்று அதில் அதிகமான அபிமானம் வைத்திருத்தேன் அதுதான் இங்கே சொல்கிறேன். ஆக இந்த தேகத்தில் அகம் மம என்கின்ற புத்தி தான் தேக பிரித்து, இந்த உடலில் நான் என்னுடையது என்கின்ற எண்ணம். சில நேரம் இந்த உடலையே என்னுடையதுன்னு சொல்றோம்,
டாக்டர் எடுத்து போனால் என்ன சொல்கிறோம், என்னுடைய தலை வலிக்கிறது சொல்கிறோம். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுறோம், நான்னு சொல்லி சொல்கிறோம். சில நேரம் என்னுடையது, சில நேரம் நான் சொல்லி சொல்கிறோம். அப்படி இந்த உடலின் மீது உள்ள அபிமானம், இந்த உடல் பற்று, தேகப்பற்று சொல்லி சொல்லலாம். அப்படி இருப்பவர்களினால் கர்மத்தை துறக்கவே முடியாது. அதற்கு என்ன காரணம், இந்த தேகத்தின் மீது நான் என்ற புத்தி ஊறி இருக்கும் பொழுது தேகத்தின் தர்மம் எல்லாம் என்னுடைய தர்மம் ஆகிவிடுகின்றது. அதனால் என்னால் செயல்களை துறக்க முடியவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு காரோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று கடையில் இருக்க வரைக்கும் நமக்கு அது மேலே அபிமானம் இல்லை, அதை வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்த பிற்பாடு நம்முடைய உரிமையாகிட்ட பிற்பாடு என்ன ஆகிடும், அபிமானம் அதிகம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஆக இந்த தேகம் நான் என்று நினைக்கும் பொழுது தேகத்துடைய தர்மம் என்னுடைய தர்மம் ஆகிவிடுகின்றது. தேகத்துடைய தர்மம் என்ன, சல சுவாவம் சொல்லுவாங்க, என்றைக்குமே செயலிலே இருந்து கொண்டிருக்கும். பிறகு மனதனுடைய தர்மம் எல்லாம் என்ன பண்ணுறோம், மனதையும் நான் நினைச்சு கொண்டு விடுகின்றோம். ஆசைப்படுதல், குறைபடுதல், பொறாமைப்படுதல், இதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய சில சுபாவங்கள். அந்த மனது நான் என்று ஆகும்போது மனதில் உள்ள சுபாவம்லாம் நம்முடையதாகி விடுகின்றது. அது மனதுடைய சுபாவம் எனக்கு இல்லை, நாம் ஒதுக்க முடியறது இல்லையே. உன் உளம் கண்டதெல்லாம் தள்ள என சொல்லி என்ன ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்து வழி சொல்கிறேன். நம்மளை தள்ள முடியுதா என்ன, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுறமே. அதான் வயதான காலத்தை தள்ளாதவர் ஏன் பேர் தெரியுங்களா, எதையுமே தள்ளுறதில்ல எடுத்துக்குவார், அதனால தள்ளாதவன், தள்ளாத காலம்தான். உடலுக்கு அகர்மம், செயல் இல்லாத ஸ்டேட்டஸ் என்றது வரவே வராது. ஏன், இந்த கருத்தை நம்ம பார்த்தோம், ஒருவனுக்கு உடலில் இருக்கிற செயல்கள் துறக்க முடியுமாண்ணா, அது எப்போ துறக்க முடியும், செத்த பிற்பாடு தான் துறக்க முடியும். காரணம், நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட உடலில் என்ன நடக்கிறது, செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாலு இட்லி சாப்பிட்டு ராத்திரி படுத்துட்டு இருக்கோம், காலையில் எந்திரிச்சோன்னே பசி தெரியுது. அப்போ உடல் என்ன நடந்திருக்கு, போன இட்லி நமக்கு தெரியல, தூங்கிக்கிட்டு தான் இருந்தோம், ஜீர்ணமாகி உடம்புல ரத்தமாக போய் என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. செயலில் உடலில் அகர்மம் நடக்கவே நடக்காது. ஆமாம், உள்ள எவ்வளோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கா, அது உடல் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த உடல் மீது அபிமானம் இருப்பவனு, மனதில் அபிமானம் இருப்பவனுக்கும் ஒரு நாளும் கர்ம சன்னியாசம் நடக்காது. ஆசையெல்லாம் மனசில் வச்சுட்டு செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஆக செயலை துறக்கணும்னு சொல்லி சொன்னால் செயலுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கி நான் மனதிலிருந்து விடுதலை அடைந்தால் தான் இந்த துறவே வரும். அந்த கரணம் அடங்க துறப்பதுவே மற்ற எந்த துறவினும் நன்றிருந்தாய் பராபரமே. நெருக்குமொழி போன்ற இந்த உடற்கு இச்சை வையா சுத்தர்களே நல்ல துறவு, ரெண்டுதும் சொல்லிடுறார் தாய் மன்னர். உடல்ல அபிமானம் போகணும்னு சொல்றாரு, மனதில் அபிமானம் போனாதான் துறவுன்னு சொல்லி அழகா சொல்றார். ஆக மனதில் ஆசை நிறைய இருந்ததுன்னா அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செயலில் ஈடுபடுவோம் இல்லையா. இல்லை சுவாமி, நான் செயலை துறக்கிறேன் ஆனால் ஆசையை துறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆக தேக அபிமானம் உள்ளவர்களுக்கு ஆசை இருக்கும், காரணம் தேகத்தினுடைய தர்மம் அவர்களுடைய தர்மமாக மாறிவிட்டது. ஆகவே சொல்ற நகி தேக பிரதா சக்கியம், தேகத்தில் அபிமானத்துடையவர்களுக்கு இங்கே சக்கியம் சொல்லி இருக்கிறார், முடியாது. எது முடியாது, தெக்தும் தியாகம் செய்ய துறக்க முடியாது. எதை, அசேஷத்தாக கர்மான், எல்லா கர்மங்களும் முழுமையாக துறக்கவே முடியாது, அல்லது சாத்விகமான நிலையிலிருந்து மனதிலிருந்து துறக்க முடியாது. பிறகு ரெண்டாவது இடத்துல சொல்றார் பாருங்க, எஸ்து கர்ம பல தியாகி. ஆகவே அஜ்ஞானி என்ன செய்ய வேண்டுமா, துறக்க முடியாது என்று மனது தெளிவாக புரிந்து கொண்டு பகவான் தர அட்வைஸ் என்னென்னா, அவங்களுக்கு கர்மத்தை துறந்து விடாதீர்கள், கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருங்கள், பலனை வேண்டுமென்றால் சிறிது சிறிதாக கொஞ்சம் துறந்து விடுங்கள். ஆகவே ஏக கர்ம பல தியாகி, கர்மத்தினுடைய பலனை விட்டு பழகுங்கள். யார் ஒருவன் செயலை செய்து செயலின் விளைவுகளை விட்டு பழகுகின்றானோ, கொஞ்சம் செயல் செய்துட்டு அதிகமான பலனை எதிர்பார்க்கிறோம் பொதுவாக, ஆனால் இங்கே செயலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக செயலுடைய பலனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக துறக்க மனதில் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கின்றானோ, தியாகம் செய்கின்றானோ, அவனை என்னவென்று சொல்லலாம், சக தியாகி இதி அபிதீயதே, அவனை வேண்டுமானால் தியாகி என்று சொல்லலாம், அவனை தியாகி என்று அல்லது அவன் தியாகி என்று அழைக்கப்படுகின்றான். யார் கர்ம பலனை தியாகம் செய்கின்றார்கள், யாரோ அவர்கள். இங்கே பகவான் மீண்டும் எதை வலியுறுத்துறார் சொல்லி பார்த்தா, முழு கர்மத்தை துறப்பதை அந்த சன்னியாசத்தை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை,
கர்ம பலனை துறவுங்கள், செயலை செய்யுங்கள். செயலை செய்யுங்கள், பலனை துறந்து விடுங்கள். ஏனெனில் கர்மத்தை நாம் துறந்து விட்டோம் சொல்லி சொன்னா நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனத்தை நாம் இழந்து விட்டோம் சொல்லி அர்த்தம். தூய்மைப்படுத்த சாதனத்தை இழந்து விட்டு நாம் தூய்மைப்படாமல் இருந்தால் அது நமக்கும் நல்லதில்லை, சமுதாயத்துக்கு நல்லதில்லை, பிரயோஜனமும் இல்லை யாருக்கும். அதுதான் சொல்றார். ஆகவே என்ன, செயலை துறக்க வேண்டாம், நீங்கள் செயலின் பலனை துறந்து விடுங்கள். சில சமயம் பார்த்தா ஒரு வேலையும் இல்லாமல் சோம்பலாக உட்காந்துட்டு இருப்போம். ஏதாவது செயல் இருந்தால் மனசும் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சும்மா எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்க முடியும், அது பக்குவம் வேணும். ஆமாம், ஆக செய்யும் செயலிருந்து நமக்கு பலன் வேண்டாம், ஆனால் எதுவும் எனக்கு கொஞ்சம் செயல் வேண்டும் செய்துக்கிட்டு இருப்பேன். அதனால் எல்லாருக்கும் ஒரு செயல் பொறுப்பு தேவைப்படுகின்றது. அந்த ஸ்டேஜில் நாம் ஏதாவது செயல் ஈடுபட்டு பலனை விட்டாலும் பரவாயில்லை. அதுதான் இங்கே முக்கியமாக சொல்கிறேன். எனக்கு பலன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க, செயல் தேவைப்படுவது. முழுமையாக எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பொறுப்பை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், கொஞ்சமாக செயல்பட்டு கொண்டு இருக்கணும், பலனை வேண்டுமானால் விட்டுவிடணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சன்னியாசி ஆகிட்டா ரொம்ப சௌகரியம், சாப்பாடு கிடச்சின சாமியாரை பார்த்தா சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஒரு பொறுப்பும் இல்லை, ஜாலின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. பொறுப்பு இல்லாமல் இருப்பது மிக 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 கடினம். அதனால தான் நான் பார்த்தா தேவையில்லாத விஷயத்தில் வெறும் செயலும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தேவையில்லாத விஷயத்தெலாம் மூக்கம் நுழைச்சிக்கிட்டு இருப்போம். ஏதோ அலுவலகத்துக்கு போயிட்டு வரவருக்கு அதே கவனம் இருக்கும். ரிட்டையர்ட் ஆனோம்னா தான் என்ன பண்ணுவோம், வீட்டில் எல்லா பிரச்சனையும் தலையிட்டு அவங்களுடைய எல்லாருடைய கோபத்தையும் வாங்கிட்டு இருப்போம். நம்ம எத்தனை முறை நோஸ் கட் வாங்கியிருப்போம் தெரியுமா, அப்படி அத்தனை முறை நோஸ் கட் வாங்கியிருந்தோம் நமக்கு மூக்கே இருக்கக்கூடாது, அப்படி போயிருக்கோம். ஆமாம், எத்தனை முறை பார்த்துருக்கோம். ஆக பொறுப்பு இல்லாமல் இருப்பது சுலபம் நினைக்கிறாங்க, அப்படி இல்லை, நமக்கு செயல் இல்லாமல் இருப்பது சிரமம். தேக அபிமானம் இருந்ததனால் அவனால் அல்லது தேக அபிமானம் எவன் ஒருவனுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் செயலை முழுமையாக துறந்து விடக்கூடாது. ஆக பகவான் எச்சரிக்கையுடன் இந்த சன்னியாசி என்ற தலைப்பை அடுத்த 12வது ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.